சூரத்துல அளப்புல கடைசி வசம் அப்ப இது மூன்று ஆயத்தின் தான் இப்ப நாங்க சொல்றோம். அல்லாவின் பக்கமாகவே முழுக்க சார்ந்திருப்பீராக, துறவி மாறி அதான் பத்தல் இலையை தமத்தீர திரும்ப சுஜூது செய்து நெருங்குவீராக. சூரத்துல அளப்புல ஃபஸ்ஜூது ஒக்குத்தர் ஃபஸ்ஜூது ஒக்குத்தர் சுஜூது செய்து அல்லாவை நெருங்கி இருப்பீராக சொல்றோம். இது ஒரு பிரச்சாரம் இருக்க வேண்டி இன்னொரு ஆக முக்கியமான பண் मुजमिले இரவுல அரவாஸ் அதாவது கொஞ்சம் குறைய இல்ல கொஞ்சம் கூட பத்தல ஏறத்தால ஒரு 5 அவர் வரும். 5 அவருக்கு நின்று வணங்கினால் எவ்வளவு ஓதேல ஸ்லோவா ஓதினால் ஒரு ஜுஸ்வால போதே ஸ்லோவா ஓதினால் 5 அவருக்கு ஒரு ஜுஸ்வால போது. ஒரு நாளே ஒரு ஜுஸ் ஓதினால் முழு குர்ஆனையும் முடிக்க ஒரு மாசம் தான் போகும். அப்படி ஒரு மாசம் தான் போகும். ஒரு வருஷத்துக்கு இத ஃபர்ஸ்ட் ஆக்கி விட்டால் முழுக்குறானை 12 முறை முடிப்பார். அப்படி 12 முறை எப்படி முடிப்பார்? மெதுவா முடிப்பார், ஸ்லோவா ஓதி முடிப்பார். இது பாருங்க, இந்த நாங்க எக்ஸாம் படிக்கிற நேரத்தில எப்படி படிப்போம்? ஒரு அமைதியான ஒரு இடத்தை தேடி எந்த டிஸ்டர்ப் இல்லாத இடத்துல மூழ்கி படிப்போம். ஒன்று அது அப்படியே முழு கவனத்தை குவிச்சு படிப்போம். அதே போல தான் இங்கேயும் சொல்றேன். சஹாபாக்களுக்கு என்ன அல்லாஹ் கொடுத்த ட்ரெய்னிங் என்னன்னா, உங்களுக்கு தெரியும் சஹாபாக்கு நிறைய பேருக்கு பார்த்து வாசிக்கல. எனவே அல்லாஹ் என்ன செஞ்சு, நானா உங்களுக்கு ஓதே பாடமாக்கியல் பாடமாக்கி ஓதே. அப்ப அல்லாஹ் செஞ்ச வேறு என்ன, நல்லா தனிமையில கொண்டு போய் திரவு நடுநிச்சுன்னு அப்படித்தானே, தனிமையில கொண்டு போயிட்டு ஓடும் போது திருப்பி திருப்பி ஒரு வருஷத்துக்கு ஓடும். அப்ப என்ன நடக்கும், கொள்கை விளக்கம் ஒன்று மலையில அப்படியே பதி பதிய ரத்தத்தோட ஓடும். அந்த அளவுக்கு மனசுல பாதிச்சு போகும். அதே மாதிரி தொழுகையாக இருப்பதன் காரணமாக, சும்மா வாசிக்கிறாங்க தொழுகையை நிற்கிறது காரணமாக ஆன்மீக ரீதியான ஒரு தொடர்பு பெருக்கவும் அவங்களுக்கு வரும். அப்ப இந்த அல்லாவோடு இருக்கிற இந்த நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுதல் அதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி சாதித்தோம். அது ஒரு தாயிக்கு இருக்க வேண்டிய அடிப்படை பண்புன்னு சொல்லி இந்த சூரா எங்களுக்கு சொல்லும். ரசூலுல்லாஹ்க்கு மூணாவது சொல்லி ரெண்டாவது எங்க எல்லாருக்கும் மகாட்சி சொல்லு. ஆனா அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை, இது பொருள் விளக்கத்தோடு இருக்கும். சும்மா ஓதி சரிவாறு இல்லை, எந்த விதமான பொருளுமே விளங்காம முழுக்குறானே ஆயிரம் முறை ஓதினாலும் அது ஒரு நாள் சரி வரக்கும். வேணும்னா நன்மை கிடைக்கும், அதை யாருமே மறுக்கிறது இல்லை. நன்மை கிடைக்கும், வேற என்னாலும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்குமா. தாரியா மட்டும் மாற மாட்டார், மற்ற எல்லாம் கிடைக்கும். நன்னொரு தாரியா மாறுவருமாக இருந்தால் கண்டிப்பா அந்த கருத்து தெளிவோடு அளவோடும். மர்ம நாளை பத்திய ஆதாரங்கள் திரும்ப நம்ம மனுஷர் வழி சொர்க்கம் நரக காட்சிகள் எல்லாம் மனசுல அப்படியே பதியும் பொருள் வருகிறார். அது ஒன்றும் பதியா வேற மாதிரி தான் பதியும் இல்லை. எனவே அந்த வகையில தான் குர்ஆன் இந்த தடுப்பு என்ன நோக்கம், இதுல இப்படியான தொழுகிற நோக்கம் என்ன, இந்த சொல் ஒத்தபத்தல் இலைகி தகுதியில் பிறகு பருகம் திரும்ப ஒக்குத்தல் இதன் விளைவாகும். அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக மாறுவோம். அல்லாஹ்வின் பக்கமே முழு ஆசை விருப்பம் எல்லாம் சார்ந்து இருக்கும். திரும்ப இறைவனுக்கே முழுக்க முனிவர் மாதிரி அதே தியானத்தில் அப்படியே உட்கார்ந்து இந்த விளைவு வரும். அந்த அளவுக்கு அவர் இந்த ஆன்மீக ரீதியான ஒரு பயிற்சியை தருவணும் சொல்றதுதான் இந்த சூராசிசன். இனி ஒரு நடைமுறை சாத்தியம் இல்லை, எனக்கு இந்த தெரியல. இதுதான் இந்த இறகர். இப்படியான ஆக்கள் செய்த தாவா தான் நல்ல விளைவு கொடுக்கும், கடுமையான விளைவு கொடுக்கும். அதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. நாங்க வாழ்ற காலப்பிரிவுல முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கிற சக்தியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய சக்தி, முஸ்லீம்கள்ட்ட டிவியே இல்லை, வேற வேற தொடர்பு சாரங்களும் சக்தி குறவு, மிச்சமே குறவு. அப்படி குறவாக இருந்தும் ஈஜிப்ட ஏனைய அரபு நாடுகள்ல இந்த துருக்கியில இந்த நாட்டில எப்படி வெண்ட மறுக்கிறது இல்லை. ஆனால் இல்ல எவ்வளவு தேட போனாலும் கொஞ்சம் தான் கிடைக்கும்.
பெரிய அளவு சுத்திக்கிறது. ஏன் வெண்டத்துக்கு காரணம் என்னென்றால் இதுதான் மெயின் காரணம். மற்ற காரணங்களெல்லாம் இருந்தாலும் அடிப்படையான காரணம் இல்லை. அப்ப அதனால இந்த நிலைக்கு ஒரு குரூப்பை கொண்டு வரையிலுமா இருந்தால், இந்த தரத்துக்கு ஒரு குரூப்பை கொண்டு வரையிலுமா இருந்தால், அப்பதான் தாவான நல்லோடு வெற்றியை காணும். இல்லாட்டி மிகவும் சிரமம் அந்த வெற்றியை காணும். சரியான சிரமம் அந்த வெற்றியை காணும். இப்ப துருக்கியில ஒரு உதாரணம் ஒன்றைக்கு பாருங்க. ஒரு முறை இது எனக்கு நேரடியா அந்த பார்த்தால் சொன்னது, மிகவும் நம்பிக்கைக்குரியால் சொன்னது, பார்த்தவர் நேரடியாக கண்டவர் சொன்ன ஒரு சம்பவம். துருக்கியில அர்பகாண்ட அந்த செல்வாக்கு பற்றி இயக்கம் செஞ்சு கொண்டிருந்த காலம். அப்ப இந்த ஒரு ஏரியால ஒரு இஸ்லாமிக் காலேஜ் ஒன்று அமைச்சு கொண்டிருந்தார் அர்பகா. அது எங்கன்னா இஸ்தாம்பூல். இஸ்தாம்பூல்னு ஒரு ரோடு இருக்குதா, ஐரோப்பிய ரோடுன்னு அதுக்கு சொல்லு, ஐரோப்பாவுக்கு ஒரு ரோடு. ஒரு சரி இஸ்தாம்பூல் ஐரோப்பா ஒரு துண்டுதான சின்னூர்பா. அந்த ரோட்ல மெயின் ரோட்ல ஒரு பக்கத்துல அந்த குறைஞ்சு அமைச்சு கொண்டிருந்தார். அதில் அந்த காணி வாங்குறது பெரிய கஷ்டம். எப்படி ஒரு காணியை வாங்கி அமைக்கிறார், காணிக்கான முழு காசையும் கொடுக்கல, குறைஞ்சும் லேசாட்டையும் அமைஞ்சு மெல்ல மெல்ல அமைஞ்சின்னு வருது. அப்போ இவரும் போயிட்டார், அந்த என்கிட்ட சொன்னால் போயிட்டார். அந்த இடத்துல போய் அவர் அணிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த அர்பகாண்ட கேட்டால், நீங்கள் செஞ்சு முடிச்சிடுவீங்களான்னு சொல்லி. அர்பகாண்ட்னா என்ன செய்ய, எப்படியோ அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், எப்படியோ நாங்கள் செய்யறேன்னு யோசிச்சிருக்கோம்னு சொன்னார். சொல்லி கொஞ்சம் நேரத்தில் அப்படி சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறது கொஞ்சம் நேரத்தில் ஒரு கும்பலாக வந்தோம். அது கேட்டால், நீங்கள் என்ன செய்யல, இல்லைன்னா இப்படி குறைஞ்சு அமைக்கிறோம், இப்படி இஸ்லாமிய ரீதியாக உள்ள பயிற்சி போகணும், ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கு ஒரு வித்தி டோலும் என்ற வகையில் இந்த குறைஞ்சு அமைக்கிறோம்னு சொன்னார் அர்பக்கா. ஆ அப்படியான்னு கேட்டுட்டு அவள் வைத்தேன். கொஞ்சம் நேரம் விட்டு திரும்ப வந்து 17 கிலோ தங்கம், 17 கிலோ தங்கத்தை கொடுத்துட்டு. அப்ப பக்கத்துல இருந்தார் கேட்டாராம், இது என்ன நீ இப்பதான் சொல்லி முடிச்சீங்க 17 கிலோ தங்கம் வந்து. அப்ப அர்பகான் சொன்னாராம், என்ன காரணம் என்றார், இங்க குறைஞ்சி ஆரம்பிச்சார், ஆரம்பிச்சு இந்த கொஞ்சம் மாணவர்கள் செஞ்சுட்டு போறோம். நாங்கள் மாணவர்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ற, எதனாலும் தாஜத்தொரு விட்டு துவா கேளுங்க, எப்படி தாஜத்தொரு போட்டு துவா கேளுங்கன்னு சொல்லு. அந்த துவா ஆயிருந்து 15 கிலோ 17 கிலோ தங்கம் என்ன சொன்னாராம் அர்பகான். அப்ப அப்ப என்ன விஷயம் வந்தா, இதுதான் விஷயம். இப்படி நிறைய ஒரு தொகை சம்பவம் இருக்கு, இது உண்டல்ல, நூற்றுக்கணக்கான சம்பவம் இருக்கு. இதுதான் தடமுறை கண்ட விஷயம், நேரடியாக கண்ட விஷயம். அப்ப எனவே தாவான விளைவு சரியாக வரணுமாக இருந்தால் அல்லாவோடு நெருங்கின ஒரு தொடர்பு வரும். அந்த நெருங்கிய தொடர்பை உருவாக்கணுமாக இருந்தால் இந்த தாஜு தொழுகை தேவை. அந்த தாஜு தொழுகை உயிரோட்டமாக இருக்கணுமா இருந்தால் குர்ஆன், குர்ஆன் விளங்கும். குர்ஆன் ஒன்றுமே குர்ஆன் விளங்குவோம். சரி, ஹாஃபில் ஒரு குண்டை வைக்கி எங்கள்கிட்ட இல்லையா, காலுக்கும் கைக்கும் நிற்கி ஹாஃப். இதுதான் நோன்பு காலம் வருது, பார்த்து பாருங்களேன். பக்காமெல்லாம் முழு குர்ஆன் முடியும், எங்கட ஊரில் முடியும், மொகட ஊரில் முடியும். எங்கட ஊரில் ஒரு முறை 5 நாளில் முழு குர்ஆனே முடிச்சு விட்டாங்க. எப்படி யோசனையோ தெரிய, எப்படியோ 5 நாளில் 17 கிலோ தங்கவும் இல்லை, 2 அவுன்ஸ் தங்கவும் முடிச்சார் எல்லாம். இதுதான் செய்யும் எல்லாத்திலையும் ஹாஃபிலும் ஓடுறதும் தான், நாங்கள் எல்லாரும் பின்னால் நிற்கிறதும் தான், அந்த பள்ளியை தேடி போறதும் தான், எல்லாம் தான். ஆனால் நாங்கள் இப்படித்தான் என்ன சிக்கல் தான் இது, இதோடு தொடர்ந்தால் வரும், ஒரு சேர்ந்து வந்தால்தான் அது சாத்தி வரல. நான் சொல்றேன், அல்லாவுடைய அந்த ரசுல்லாவுக்கு சொன்ன உபதேசங்கள் அல்ல, ஒரு தாய தயார்படுத்துறதுல சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த பர். ஆனால் சூரத்துல் முசம்மில் நாங்கள் சொன்ன ஆரம்பத்திலே, இன்ன நாசியத்தல் லைலி அஷத்து வக்கா, அந்த இரவு நேரத்தில் நின்று வணக்கிறத கடுமையான பாதிப்பை தரும் கொடுக்கும். வாக்குவமும் கீழே இந்த விஷயத்தை கீழன்றால் கருத்து சொல் வசனம் கவுல் என்ன சொல்ற சொல்லத்தான் கீழன்னு சொல்றேன். அக்குவம் என்ன, மிக சீரா, மிக சீரா ஒரு கருத்தை புரியறதுக்கும் அதுதான் டைம் புரியறதுக்கு. விலகினா தானே புரியும், மரபு விலகினா தானே புரியும், நேரம் மட்டும் மீந்து போதுமா. அப்ப அதனால அந்த கருத்து விளக்கத்தோடு அவர் அந்த நேரத்தில் நின்று வணங்கினா அப்பதான் என்றதுதான் முக்கியமாக சொன்ன உபதேசம். இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு முதலாவது என்ன செய்ய உண்டா, எங்கள் சமூகத்தில் குர்ஆனிய கல்வியை பரப்பி செய்யலாம், அரபு மொழியை பரப்பி, தஃப்சீரை பரப்பி, இதை கடுமையாக பரப்பும். இதை ஆரம்ப அடித்தளம்,
அதே இல்லாம சும்மா காத்துட்ட மட்டும் பொருளும் விளங்காம ஒன்றும் விளங்காம தொழுது நடக்க போற காரியம் இல்லை. கடைசியில என்ன இருமா நடக்கும் அப்படி செஞ்சாரு கல்யாண ஸ்டைல் தராது. கல்யாண ஸ்டைல் செஞ்சா நிர்மாணத்தும் அந்த குறிப்பிட்ட ஆட்கள் ஒரு 100 நாள் தொழுது பார்ப்பாங்க. ஆறுங்கிற நாங்களும் தாஜித்தோம் அல்லாஹ் பதில் சொல்றாரு இல்லையே சொல்லி அப்படியே பெடத்தாம. அதனால தான் முகமது அப்து ராஷிப்னு ஒரு நல்ல ஒரு வசனம் உண்டு. இந்த பாருங்க இதுதான் ஒரு வசனம். இன்னல் லதீன வலமுத்தாவத்த தஹரத் பல ஆண்டு காலமாக பாவத்துக்கு அநியாயம் செய்தவர்கள் இன்று நம்பிக்கையை இழந்து இருக்கிறார்கள். அப்படி தாவா செய்யற இந்த பேர்ல தாவாக்கு அநியாயம் செஞ்சு செஞ்சுன்னு கடை பார்த்தானே செய்வான். ரொம்ப நடக்கிற காரியம் அல்லப்பா. இயக்கத்தை செஞ்சீங்க இல்ல செஞ்சு எல்லாம் குழப்பம். நம்பிக்கை இருந்து வெளியேறும். இவர் மேல தாவா செய்யல தாவாக்கு அநியாயம் செஞ்சு தாவா செய்யற இந்த பேர்ல அநியாயம் செஞ்சு எல்லாமே ஃபவுல் தான். விளையாட்டுல எல்லாம் ஃபவுல். இப்படி ஆளும் அப்படி புத்தகம் அப்படி எல்லாம் அப்படி எல்லாம் குழப்பம். ஒருத்தருக்கும் ஒன்றுமே விளக்கம் இல்லை. குரானும் விளங்கு இல்லை, ஓடுறவருக்கும் விளங்கு இல்லை, கேட்கிறவருக்கும் விளங்கு இல்லை, ஒன்றுமே இருக்குது. விளக்கம் இல்லாம நீண்ட காலம் தொழு தொழுவிட்டு சொன்னா நாங்க சரியா தானே செஞ்சோம் தரதியத்தில் பாருங்களே ஒன்று நடக்கலே. அப்ப அவர் சொல்றேன்டா முகமது அப்து ராஷிப் நீங்க தாவா செய்யல தாவா தனியாயிரு எப்ப விடப்பு வராமே ஆயிடுச்சு வருத்தி இன்னும் நவீன வளம் உண்டாவத்த தவிர கண்டிப்பா பிறப்பு வரத்தது. இதுதான் விஷயம். சரியா எப்படி போகணும் அப்படி போக எப்படி போய்க்கணும் சரியா அரபு மொழியை படிச்சுச்சு. கஷ்டம்தான் லேசு இல்ல ஆனா கஷ்டத்துக்கு தானே நல்ல பலனும் கிடைக்கும். ஆலமரத்தை நாட்டு முளைக்கோடு மாசம் நீண்ட காலம் வரும். காய்கறி 3 மாசத்துல பலனை கொடுக்கும். நாங்க நாட்டை போற ஆலமரம் கொடுக்கும். முழு இலங்கைக்கும் நிழல் கொடுக்கணும். ஆலமரத்தான நாட்டோம் காய்கறி பற்றி நான் தெரிவர் காலமும் கிடைக்கும். அதுக்கு அந்த மாதிரி கஷ்டப்பட்டாக்க சாத்து. அதனால அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்ன இந்த கருத்து இருக்குதானே இதுதான் நடைமுறையில் கொஞ்சம் சிரமமான கருத்து. சரியான கஷ்டமான கருத்து மற்றவெல்லாம் எனக்கு தேடி செஞ்சு கொள்ளேன். இதுதான் ஆக சிரமமான கருத்து. இது வரணும் நீந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் சொன்ன இடத்துல இந்த அரபு மொழியை படிப்பிச்சு குரானை படிப்பிச்சு அதில் ஒரு கொஞ்சம் பேர் சேரும். அவசரமாக பணம் கொடுக்காத ஒரு 5 பேர் சேரும். மறு மெதுவாக 10 பேரா மெதுவாக இன்னொரு 25 பேரா ஆகிய ஒரு 5-6 வருஷத்துக்கு பிறகு ஒரு பலன் கொடுக்க தரும். மெதுவா பலன் கொடுக்க தரும். இல்லாட்டி ஃபவுல் விளையாட்டு என்ன தெரியுமா நடக்கும் 50 வருஷத்துக்கு பிறகு பார்த்தாலும் அதிலே இயக்கி மாற்றும். 50 வருஷத்துக்கு பிறகு பார்ப்போம் அவர்களே சரியா போனால் 5 வருஷத்துக்கு பிறகு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதான் இங்க இருக்கிறோம். இதிலிருந்து நாங்கள் படிக்கிற ஒரு பெரிய ஒரு பாடம் பைலா பரபுத்த கன்சப் வைலா ரப்பி கசர்கம் முத்தபத்தல் இலேஹி தபுத்தீலன் வஸ்ஜுது வஸ்ஜுது வக்குத்தல். இந்த மாதிரியான வசனம் இது இங்கே மட்டும் அல்லிக்குது. நீங்கள் சூரத்து தஹரில் போய் பார்த்தா சூரத் தஹரில் கடைசியில் போய் பாருங்க அங்கேயும் மிகுது. சூரத்து காப்புல லாஸ்ட்டு பாருங்க அங்கேயும் மிகுது. இந்த கருத்தை வலியுறுத்தி வலியுறுத்தி அதெல்லாம் பல இடங்களில் சொல்லுது. அப்போ அது வந்தால்தான் நடைமுறையில் விசாரி. இதில் இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு இதனால் முடியும். உங்களுக்கு தெரியும் பத்துக்குள்ள ஆட்டாலும் சொல்லி துருக்கியில் ஒரு பெரிய ஒரு அறிஞர் ஒரு முரப்பி பெரிய ஒரு முரம் இப்ப இருக்கிற அர்பக்கான மாதிரி மூத்தா போன அர்பக்கான மாதிரி கைபோர்த போன் மாதிரி இந்த குரூப்புக்கெல்லாம் ட்ரெயின் கொடுத்த ட்ரைனிங் கொடுத்தவர்கள் ஒரு முக்கியமான ஒரு மனுஷன். அவர் சொல்ற இந்த ரூட்ல போற நேரம் அதாவது தாஜி கொடுக்கு அல்லாஹ் நெருக்கமா இப்படி போற நேரத்தில நிறைய அந்த ஃபெடப்பு வரும். ஃபெடப்னு எவ்வளவு அதாவது நடக்காத மாறி பல சந்தர்ப்பங்கள் நடக்காத மாறி மனசு மாறாத மாறி டக்குன்னு பின்னு போற மாறி இது இந்த பாதையில இயல்பு ஆன்மீக பாதையில இயல்பு. எங்களுக்கு அந்த அனுபவம் குறவு என்றாலும் கருத்தியாக விளங்குவோமே அனுபவம் இல்லாட்டியும் கொஞ்சம் அந்த கருத்தியாக விளங்கும். நான் ஒரு ஆள் இப்படி நினைச்சு போனாருன்னா அல்லாமல் கட்டாயம் நெருங்குவோம். இப்போ வர இடத்தையாவது தாஜை தொழுது கொள்வோம் இதனாலும் குழாய் ஒழிப்படும். இப்படி தொடங்கினார் என்றால் பின்னு பின்னு போய் தேவாருங்க சில நேரத்துக்கு நல்லா அடிச்சுன்னு பின்னு போய் விழுவார். என்ன அவர்கிட்ட முடி ஆக முக்கியமாக அன்னையை கொண்டா கடுமையான ஒரு பிடிவாதம் இருக்கும். யாரெல்லாம் எப்படி நான் உன்னை அடைஞ்சே ஆகும் நீ எவ்வளோ என்ன பின்னு தள்ளிவிட்டாலும் நான் பார் எந்த ஒரு இசுரார் இருக்கும் கண்டிப்பான ஒரு பிடிவாதமும் இருக்கும். அவர் சொல்ற அதுக்கு ஒரு உதாரணம்னு சொல்றேன். நீங்க உண்மையான கருத்து நினைச்சு கொள்ளவாரம் அவரே சொல்ற இது ஒரு ஒரு உதாரணத்துக்கான ஒரு கதை ஒரு உதாரண கதை உண்மையாக நடந்தது. அவர் சொல்ற ஒரு கதை என்னண்டா ஒரு சேகம் ஒரு முரப்பின்னு சொல்லுங்களே ஒரு சேர் அவர் ஆன்மீக ரீதியா எவ்வளவு தூரம் பக்குவப்பட்டா அப்படி மேல பார்த்தாருன்னா லவ் உல் மஃபூல் தெரியும். அதுல எழுதி இருக்கிறதெல்லாம் விளக்கு
சும்மா ஒரு உதாரணம், இது இப்ப நடக்கிறதல்ல, சும்மா ஒரு உதாரணம், அதெல்லாம் தெரியும். அப்ப இவர்களுக்கு இவருக்கு நிறைய மாணவர். அப்ப இவர் என்ன செய்வார், அந்த மாணவர்கள் ட்ரெயின் பண்ணார், நல்லா ட்ரெயின் ஆன்மீக ட்ரெயின் பண்ணோட இவங்களுக்கு வேலை கத்துறது, அதாவது லோக மகமூல பார்த்துன்னு விலங்கு விலங்கு தொடங்கினோட ஒவ்வொரு ஆளா போயிட்டாங்க. இவருக்கு ஒரு ஆளா போய் போய் ஒரு ஆள் மட்டும் இவர் கேட்டாராம், நீ மட்டும் நேயிக்கிறாய், எல்லாரும் போயிட்டாங்களே நேயிக்கிறாய், ஏன் போனாங்க எல்லாரும்? அப்ப இவர் சொன்னாராம், மாணவர் சொன்னாராம், சேர்த்து இப்படித்தான் உங்களுக்கு சொல்லவும் கூடாது, நான் சொல்லாம இல்லை தானே, நான் உண்மையை சொல்றேன். நாங்கள் எல்லாரும் லவுல் மஹ்பூல பார்த்தோம், உங்களை பத்தி லவுல் மஹ்பூல எப்படி எழுதிக்கிட்டா, அவரோட பேரை சொல்லி இப்படி எழுதி சக்தி இங்க எழுதி, நரகத்துக்கு போறார் அபாத்தியவான் இங்க எழுதி. அப்ப வருஷம் நான் யாபுனை இவர் பயன் சொல்லிக்க, யாபுனை என்று பாருங்க, உங்களுக்கு எல்லாம் லவுல் மஹ்பூல பார்த்தியலுமா என்ன, என்னன்னு தெரியாது, அது எனக்கு தெரியும். அப்போ நான் ஏவிக்கிறேன், சரி நான் நீக்காம வேற யார்கிட்ட போறேன், அல்லாஹ் மட்டும்தான் எனக்கு அல்லாஹ், வேற யாராவது நீக்க போறது வேற ஒருத்தருக்கு இல்லை. எனவே அல்லாஹ் என்ன நரகத்துல போட்டாலும் நான் அவனோடு வைக்கிறேன், அல்லாஹ் என்ன நரகத்திலாம் போடட்டும் அப்போ நான் அவனோடு வைக்கிறேன். இப்படி சொன்ன உடனே சாயிதுன்னு இது மாறிட்டு, யாரெல்லாம் ஒன்ன விட்டு நான் போக மாட்டேன், நீ என்ன நரகத்திலாம் போட்டாலும் அப்படியே நான் ஒன்னோட சொல்லி அவர் சொன்னார். சொன்ன உடனே சாயித் இந்த அவர் வசனம் அப்படியே மாறிடு. அவர் சொல்ல வர கருத்து என்னென்றால், இந்த கருத்து இந்த விஷயம் என்ன, அல்லாஹ் தவிர எங்களுக்கு உத்தரவு அதுதான். 30 யாரெல்லாம் 30 வருஷமாக உண்ட வாசல்ல நான் நிற்கிறேன், கதவை தட்டுறேன் தட்டுறேன் நீ பொறுக்கிறாய், போராட்டுக்கு என்ன சக்தின்னு எழுதி வச்சுட்டேன், அப்போ நான் யாருக்கு போகிறேன், வேறொரு ரப்பு வேறொரு அல்லாஹ் எனக்கு இருக்கிறானா, எனவே நான் உனக்கே நீ வேண்டியேச்சு, கரகத்தில் போட்டாலும் சரி சொர்க்கத்தில் போட்டு எங்கே போட்டாலும் சரி, நீ கதவை துறக்காட்டியும் சரி மூத்தாக மட்டும் நான் உண்ட கதவை அடிக்கிறேன், எப்படி போட்டாலும் ரெண்டாவது சொன்னார். இதுதான் ஆன்மீக பாதை நடக்கிற ஆட்களுக்கு நான் சொல்ற முதலாவது விஷயத்தை சொல்லி பத்துல்லா கோழின்னு சொல்லுவார். இதுதான் முக்கியம், கண்டிப்பா அந்த சரியா போகாது. நீங்க சொல்லி பாருங்க, நான் இதுல இருந்து எப்படியுமே ஒரு கடமை கொடுமுடியாலும் தாயத்தோடு சொல்லி பாருங்க, மனசை உண்மையா இருக்கணும், போலியா இருக்காம், போலியா இருக்காம உண்மையாகவே மன தூய்மையோடு சொல்லி ஸ்டார்ட் பண்ணா இதெல்லாம் நடக்கும். பின்னுக்கு முன்னு போய் விழுந்து பாவங்கள் செஞ்சு பட்டு குழம்பி மேலிருந்தால தூக்கி கீழே வீசி இப்படி என்ன, சிலாத்தில மேலையும் தூக்கி வீசி ஆள் கடப்பாய் அவுட்யா எல்லாம் என்ன உண்ட வாரத்தில் எனக்கு வரையல, நான் இந்த சாதாரண முஸ்லீமை போல வாழ்ந்துட்டு வைத்து ஓடி என்ன, அப்படி சிக்கல்கள் வர இந்த பாயில போற, ஏன் அப்படி சிக்கல்கள் வர என்றால், எப்பவுமே இலகுவாக போனால் அதுக்கு பெருமதி விளங்காது, அது பெருமதியை வரங்காது, நல்லா இருக்க மாட்டானா, அப்ப இந்த கஷ்டங்களோட துன்பங்களோட பிரச்சனையோட அனுபவங்களோட மேலே போனால் அழகா இருப்பார், மேலே போனாலும் அழகா இருக்கும். அந்த கருத்தை தான் இந்த கதை ஊடாக பத்துல்லா கோழின்னு சொல்லுவார். அல்லாஹ்வின் பக்கமே ஓண்ட விருப்பத்தை நாட்டத்தை எண்ணத்தை எல்லாத்தையும் வச்சிரு சொல்லி அந்த இடத்துக்கு போய் சேர்றது இதுதான், இப்படிதான் போகும். அப்படியான கொஞ்சம் மனிதர்கள் இருந்தாலும் கூட பெரிய சாதிக்க, அப்படியான மனிதர்கள் இல்லாம லட்சக்கணக்கான ஆட்கள் இருந்தாலும் புண்ணியது. இப்ப நீங்க சும்மா ஏற்று பாருங்க, இந்த சாபாக்கள் ஒரு சின்ன ஒரு தொகை தானே, உண்மையில 100,000 சொத்தின் சாபாக்கள் தான், ஆனா அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணப்பட்ட ஆட்கள் இந்த முனீர் கல்பான் சொல்லி ஒரு அறிஞர் இருக்கார், அவருடைய கருத்துப்படி 2000 பேர், அவர் ஆய்வு படி முனீர் கல்பான் ஆய்வு படி 2000 பேர் தான் அந்த சாபாக்கள், நல்லா ட்ரெயின் பண்ண சாபாக்கள் எண்ணி பார்த்தா 2000 ஆயிரத்துக்கு மேல ஒழுகில, ஆக டொப் லெவல் அல்ல ஒரு அளவான டொப் லெவல் ஆகல, ஆக டொப் லெவல் எடுத்தால் 100,000 அதுக்கு மேல. ஆனால் அவங்கள வச்சு உங்களுக்கு தெரியும், சாபி கடைசி சாபி மூத்தாயிரம் ஹிஜிரி 100, ஹிஜிரி 100 தான் சாம்ராஜ்யம் அப்படின்னு, இஸ்லாம் உலகம் பெரிய ஒரு சாம்ராஜ்யம் ஹிஜிரி 100, அந்த கொஞ்சம் சாபாக்கள் மேல தான் இவ்வளவு பெரிய ஒரு விளைவு வந்தது, இன்னும் உலகத்துக்கும் தூது வைத்து இவ்வளவு பெரிய ஒரு விளைவு வந்து அந்த சாபாக்கன்று தோல், அவர் சின்ன குரூப் தான், ஒரு சின்ன ஒரு குரூப் தான் இவ்வளவு சாதிச்சு, எப்படி சாதிச்சேன்டா, இப்ப நாங்கள் சொன்ன ட்ரைனிங் தான் அது தான், மற்ற எல்லாத்தோடையும் மற்றெல்லாம் புறக்கணிக்கிற கருத்து இல்லை, நீங்க இதுக்காக விலை கொள்ளணும் புறக்கணிக்கிற கருத்தல், ஆனா இது அடித்தளம், இந்த அடித்தளமும் அடுத்த விஷயங்களும் சேர்ந்துதான் இது சாத்தியமா, ஏன் அரபுலகத்திலையும் துருக்கி மாறி நாடுகள்லையுமே சாத்தியமாகுதுண்டா,
அரபு உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு அடித்தளம் ஒன்று இருக்கு. சஹாபாக்கள் வந்த உலகம், திரும்ப பெரிய பெரிய காலேஜுகளும் யூனிவர்சிட்டிகளும் உள்ள உலகம். ரெண்டாவது பாரம்பரியமாக அந்த இஸ்லாமிய அறிவும் அந்த இஸ்லாமிய ஆன்மீக பின்னணியும் வாப்பா வாப்பட வாப்பா அப்படி தொடராவது. துருக்கியும் அதே மாதிரி, அதே மாதிரி உலகம் தான் துருக்கி. அரபு அறிஞர்கள் கூட, அரபு கவிஞர்கள் கூட துருக்கியில, அரபு ஆய்வுகள் கூட, அரபு மொழி என்னென்ன புக்கெல்லாம் இருக்கோ அதெல்லாமே துருக்கி மொழியிலே இருக்கு. அப்படி கூட எனவேதான் அந்த உலகத்தில் இந்த மாற்றங்களுக்கான அடிப்படை காரணமாக துருக்கி மக்கள்கிட்ட தாடி இல்லாத பார்த்து ஏமாந்துறாரு. அதுக்கு வேற காரணம், அந்த நாட்டு சூழல் எல்லாம் காரணம். தாடி இல்லை, அவங்கள்ட்ட துப்பா இல்லை, அதை பார்த்து ஏமாந்துறாங்கோ, அதுக்கு வேற காரணம். ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரியோடு இந்த ஆன்மீக அடித்தளம் ஒன்று இருக்கு, அதான் இவ்வளோ தூரம் பார்த்துட்டு உண்மையில காரணம். ஏன் இந்த கீழே நாடுகள் அவ்வளோ தூரம் வருது இல்லைன்னா அதுக்கு மெயின் காரணம் இந்த மொழியும் இல்லை, பெரியோர் அடித்தளவும் இல்லை, சிங்கள ரத்தம் கூடுதலாக ஓடுற, தமிழ் ரத்தம் 50 வீரம், சிங்கள ரத்தம் 50 வீரம், சோழ ரத்தம் 50 வீரம், இப்படித்தான் இதுதான் கூடுதலாக இருக்கு. ரத்தம் எல்லாம் நல்லா கழுவிப்பட்டு அழகாக தூய்மையாக இன்னும் வர, அதான் மெயின் காரணம். அதை மாற்றணும் என்றால் இப்ப நான் சொன்னேன், இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மாத்தினால் மாத்தலாம். அது சிரமமான சக்தி, கஷ்டமான வேலை தான். இல்லாட்டி மாத்துறதுன்றது சரி கஷ்டம். உங்களுக்கு பெரிய நகர நாட்டை நாம ஒரு வருஷமா பாடுபட்டு வாரந்தார், ஆனா பெரிய ஒரு மாற்றத்தை எங்களால் சாதிக்க எல்லாமே காரணம் இல்லை. இது சாதிச்சா தான் சாதிக்க. நீங்க முனிவு கக்பான்ல அந்த அல்மன்ஹஜுல் ஹரபி எப்படி விசீரத்தின் நபவியம் அந்த புக்கை வாசி பாருங்க. நான் சொன்ன கருத்து இவ்வளவு விரிவா சொல்லாட்டியும் நான் பல புத்தகங்கள கருத்தை நான் சொல்றேன், ஒரு ஆண்ட கருத்து இல்லை, குட பெற கருத்து. எனவேதான் கொஞ்சம் கூட சொல்றேன். அவர் இந்த கருத்தை அப்படியே வழங்கப்படுத்திக்கிறார். இந்த இப்ப நான் சொன்ன இந்த கருத்தை அப்படியே கர்பியத் ரசூலுல்லாஹி கர்பியத்தை எப்படின்னு சொல்லும் போது இந்த கருத்தை அப்படியே வழங்கப்படுத்தி சரிதான் நாங்க இங்க சொல்ல வர கருத்து. கொஞ்சம் கூட நேரம் எடுத்தோம்.